தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றிய மறைமலை அடிகளார் நினைவு தினம் இன்று. தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டை நினைவு கூர்வதில் பெருமை கொள்கிறது புதிய தலைமுறை. நாகையை அடுத்த காடம்பாடியில் 1876 ஜூலை 15 தேதி சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னமைக்கும் மகனாக பிறந்தவர் மறைமலை அடிகள். தொடக்கம் முதலே தமிழின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்த அவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவர் நாராயணசாமி பிள்ளையிடம் இலக்கியங்களையும் சோமசுந்தர நாயக்கரிடம் சைவ சித்தாந்தமும் கற்றுக்கொண்டார். தன்னுடைய 22 வயதில் திருவற்றியூர் முருகன் மீது பக்தி கொண்டு மும்மணி கோவையை பாடினார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்றும் தாய்மொழி பாடத்தை விருப்ப பாடமாக கற்றால் போதும் என்றும் சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்தபோது அதை எதிர்த்து ஆசிரியர் பணியை துறந்தார். தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளிலும் புலமை பெற்ற மறைமலை அடிகள் வேற்று மொழிகள் கலப்பிலிருந்து தமிழை மீட்டெடுக்க முடிவு செய்து தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். அதன் தொடக்கமாகவே சுவாமி வேதாச்சலம் என்ற இயற்பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார். அந்த பெயர் மாற்றத்துக்கான பின்னணியிலும் தமிழே இருந்தது. முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை போன்ற நூல்களுக்கு எளிய முறையில் தமிழில் உரை எழுதினார். காளிதாசரின் சகுந்தலையை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்ட மறைமலை அடிகள் இலக்கியம் மருத்துவம் சங்க இலக்கிய ஆய்வு புதினம் பாடல் நாடகம் தத்துவம் என 50 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தனித்தமிழிலேயே பேச எழுத வேண்டும் என உறுதி கொண்ட பிறகு ஏற்கனவே எழுதி வெளியிட்ட நூல்களிலிருந்து பிறமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை மாற்றி புதிய பதிப்புகளை வெளியிட்டார். அதோடு கோயில்கள் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என குரல் கொடுத்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். மேடை பேச்சிலும் எழுத்திலும் தூய தமிழ் நடையை கடைபிடித்தார். அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் என திருவிக்க புகழாரம் சூட்டினார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்ட மறைமலை அடிகள் 1950 செப்டம்பர் 15 தேதி தனது 74 வயதில் காலமானார். வடமொழியை எதிர்க்காமல் வடமொழி கலப்பை மட்டுமே எதிர்த்து கடவுளை எதிர்க்காமல் மூடத்தனமான சடங்குகளை மட்டுமே எதிர்த்து நடுநிலை தவறாமல் வாழ்ந்த பண்பாளர் மறைமலை அடிகள். அவர் மறைந்தாலும் அவரது தமிழ் பணி என்றும் நினைவில் நிற்கும்.